Hi friends, welcome to Sri Classic. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Stay safe and healthy. இப்போ நம்ம வந்து ஒரு வித்தியாசமான கீரையை பார்க்க போகிறோம். இந்த கீரை பேர் வந்து நிலாவரை கீரை. இதை எங்கள் தெருவில் வந்து கீரைக்கரமாக விற்றுட்டு வந்தாங்க. நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத கீரையாக இருக்குது. என்னன்னு பார்த்தப்போ இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லும்போது இதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி அவங்க சொன்னாங்க. என்னென்னா இந்த கீரை வந்து மெயினாக நரம்பு தளர்ச்சியை வந்து போக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த கை கால் வலிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இது போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கீரை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். அப்புறம் இந்த கீரையில் இருக்கிற சத்துக்களை பற்றி சொன்னாங்க. இந்த கந்தக சத்து இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. அதில் இந்த பாருங்கள், ஏன் இது நிலாவரைன்னு வந்ததுன்னா இதனுடைய காய்கள் வந்து நிலா ஷேப்பில் இருக்கும், அதனால் இதை வந்து நிலாவரக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மூலிகை கீரை. இதை அந்த அம்மாவே எப்படி செய்யணுங்கிறதையும் சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கவங்களும் இதை எப்படி செய்யணும்னு சொன்னாங்க. பிரகாரம் தான் நான் செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு நான் இங்கே தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இந்த கீரை வந்து சாப்பிட்றதுனால மெயினாக நம்ம உடலில் இருக்க தேவையற்ற கழிவுகள், இரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ராலை குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த கீரையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் போல் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. நம்ம அஃபிஷியல் பேஜஸ் வந்து ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணியிருக்கு. அதுக்கும் உங்களோட ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நான் ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வாங்க இப்போ நிலாவரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். வாங்க எப்படின்னு இந்த மாதிரி இந்த இதை வந்து நான் கீரை காமிச்சேன் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண வச்சுட்டேன். அதனோட காய்ங்க காய்ங்க ஒரு நாலஞ்சு போட்டால் போதும். மீதி இந்த இலையை மட்டும் எப்படி நான் க்ளீன் பண்ணி போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இதை எடுத்துக்கலாம். அது வந்து ஏற்கனவே நான் முதல்லையே அதை இது பண்ணி வச்சுருக்கேன், காயை வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் க்ளீன் பண்ணி. ஸோ இப்படி வெறும் இலையை மட்டும் எடுத்து போடணும். போட்டுட்டு இந்த காய் இருக்குது பார்த்திங்களா, இதில் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டால் போதும். அந்த காயும் காஞ்சிருக்கும். இதை லைட்டாக கொஞ்சம் இப்படி பிச்சு பாருங்கள், பூச்சி எதுவும் இருக்கான்னு தெரியும். அதில் எதுவும் இல்லை. ஸோ இதை இந்த மாதிரி நம்ம இதில் போடணும். இந்த மாதிரி ஒரு இது எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பேர் என்ன, அந்த நிலா மாதிரி இருக்கு இல்லையா, அதனோட காயை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாயை அடுப்பில் வச்சுட்டோம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் நல்லது இருக்கு. ஒரு இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் அதை போட்டுக்கலாம் அடுப்பில். அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். வறுபட்டுருச்சு. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம், ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் காரத்துக்காக வேண்டி நிறைய மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலையை இப்படி எடுத்துடுறோம். வறுத்து வச்ச கருவேப்பிலையை இப்படி நம்ம எடுத்துடுறோம். அடுத்து இந்த மாதிரி பூண்டு பல்லு ஒரு ஆறு அதை போட்டுக்கலாம். சில நேரம் இதை நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கல. இப்போ இதுவும் வதங்கிடுச்சு, எடுத்துடலாம். நிலாவரை கீரையை நம்ம இதில் போட போகிறோம். போட்டு இதையும் வதக்கிக்கலாம். இதை எடுத்து இப்படி கடாயில் போட போகிறோம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆட வைக்கலாம். அப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், அதையும் போடணும். எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியில் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி கொஞ்சோண்டு விட்டு துவையல் மாதிரி அரைச்சிட்டோம். இதை ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
சுவையான சூப்பரான நிலாவரை கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை முதல்ல டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிஜமாக நல்லாயிருக்கு. புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. காரம் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. கோங்குரா சட்னி சொல்லுவாங்கள் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. நானும் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது. உங்களுக்கு இது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. இது வந்து ரேர் கீரை. உங்களுக்கு இது கிடச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.